அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 க்வெஸ்சன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்கிறோம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆர்கனைசேஷன் ஹாஸ் பிரெடிக்டட் இந்தியாஸ் க்ரோத் ரேட் அட் 7% அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 7% என்று எந்த அமைப்பு கணித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா IMF சொல்லியிருக்காங்க. சரியா, இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் 7% இந்த நிதியாண்டு, இந்த ஃபிஸ்கல் இயர்ல பார்த்தோம்னா 2024-25 7% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே அடுத்த 25-26 பார்த்தோம்னா நமக்கு 6.5% கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து, கர்த்தார்பூர் காரிடார் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி, கர்த்தார்பூர் வழித்தடம் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கர்த்தார்பூர் காரிடாரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வழித்தடம் தான். இந்த கர்த்தார்பூர் அப்படிங்கிற பகுதியில் கர்த்தார்பூர் சாஹிப் குருத்வாரா அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, ஒரு குருத்வாரா இருக்கு, சீக்கியர்கள் வழிபடக்கூடிய ஒரு குருத்வாரா. சரியா, இந்த கர்த்தார்பூர் அப்படிங்கிற பகுதி பாகிஸ்தான்ல இருக்கு. சரிங்களா, ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் இந்த குருத்வாராவில் போய் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து இந்த கர்த்தார்பூர் காரிடார் வழித்தடம் அப்படிங்கிறத உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அக்டோபர் 24, 2019 இந்த கர்த்தார்பூர் காரிடார் இதன் வழியாக இந்திய பில்கிரிமேஜஸ் எல்லாருமே இங்கே வந்து வழிபாடு நடத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. 2019-2024 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை மறுபடியும் 2029 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, கர்த்தார்பூர் காரிடார் கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரியா, அடுத்தது, COP16 பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்லுயிர் மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொலம்பியாவில் இருக்கக்கூடிய களி அப்படிங்கிற இந்த சிட்டியில தான் நடந்திருக்கு. சரியா, அடுத்தது, ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்டர் அமுதம் பிளஸ், அமுதம் பிளஸ் கீழ் எத்தனை பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அமுதம் அங்காடி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா, இந்த அமுதம் அங்காடியில் பார்த்தோம்னா அமுதம் பிளஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்கு. இந்த அமுதம் பிளஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 மளிகை பொருட்களை விலை குறைந்த விலையில் 499 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. ஓகேவா, இந்த ப்ராடக்ட்ஸோட ஒரிஜினல் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 650 ரூபா. ஆனால் மக்களுக்கு குறைவான விலையில தரமான பொருட்களை கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட அரசாங்கம் இதை பண்றதாக அந்த அமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். சரியா, ஸோ எத்தனை பொருட்கள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 15 பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க. முதல்கட்டமாக சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு, அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயம். லாஸ்ட்டாக, தமிழ்நாடு பிரெக்னன்சி ஹெல்ப்லைன் நம்பர், தமிழ்நாடு கர்ப்பகால உதவி எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சமீபத்தில் தொடங்கி வச்சிருந்தார். அது என்ன எண் அப்படின்னு பார்த்தோம்னா 102. சரிங்களா, ஸோ ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காகவும் பொதுவாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு மெடிக்கல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் இந்த டோல் ஃப்ரீ எண்ணை தமிழக அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. சரியா, ஸோ இன்னைக்கு 5 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.